1000 ரூபாய்க்கு ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங். அடுத்து கேமரா மவுண்ட், இது என்ன ஓ ஹெல்மெட் மாட்டுறதெல்லாம், ஆமா அந்த மவுண்ட் பேண்டேஜ் ப்ரோ. இது வந்து பெரிய பெரிய கேமரால வருது ப்ரோ, நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆண்டி மவுண்ட் ஆக்சஸரிஸ் தனி, அடுத்து நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் என்ன இருக்குதே இருக்கீங்க, அவ்வளவுதானே ப்ரோ. டேடா கேபிள் அடுத்தது பாத்தீங்கன்னா 3500 ரூபாயில ஒரு மாடல் இருக்கேன் கிட்ட. இப்ப நம்ம எவ்வளவு, அதாவது நீங்க இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரேம்ல அந்த அளவுக்கு வைட் இருக்கும். 990 ரூபாய்க்கு ஒயர்லெஸ் மைக் கொடுக்குறேன் ப்ரோ நான். எவ்வளவு? 990 ரூபா. சரௌண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கல்ல, இது வந்து டியூவல் மைக். இதுலயே சும்மா என்கிட்ட இந்த ஒரு மைக் ரெண்டு மைக் வச்சு பண்ற பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெரிய பிராண்டாகவும் 30 ரூபா வரைக்கும் வரும். கண்டிப்பா 3000 ரூபா டியூவல் டிரான்ஸ்மிட்டரோட. 1200 ரூபா ஒரு கிட்டு. இதுல மொத்தம் 5 ஐட்டம் வரும். ஒரு பிஸ்டல் ட்ரைபாடு, ஒரு மொபைல் ஹோல்டரு, ஒரு லைட்டு, ஒரு மைக்கு, ஒரு ஷட்டர். ஓ, மைக்கோட சேர்த்து கொடுத்துருக்கேன். 100 ரூபாய்க்கு கூட ரிங் லைட் இருக்கு ப்ரோ. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம இருக்கிறது சென்னை சிட்டி. ஸோ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு கடைக்கு வந்திருக்கேங்க, தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். அதாவது எத்தனை பேர் கோப்ரோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னு, அதாவது நிறைய பேர் வாங்கிட்டீங்க, ஆனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க, ஆனால் அந்த காசு சேர்த்த முடியே அப்படின்ற விஷயம் இருப்பீங்க. அதே மாதிரி ஒயர்லெஸ் மைக் வாங்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஐயோ எப்படா ரோடெல்லாம் 30000 ரூபா வருது, எப்படா வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆஹா இதுதான் நம்ம கடரா, இங்கே தான் நமக்கு எல்லாமே பொருள் இருக்குது அப்படின்ற ஒரு திங்கிங்கை வரவேற்பார் பிரதர். ஏன்னா நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறதோட பிரதருக்கு எடுத்து வச்சுக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷாப்போட லொக்கேஷன் பிரதர் என்னென்ன பண்ணுறா இல்லாத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மாதிரி சேனல் பார்க்குறோம், புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் போட பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஹாய் பிரதர், வணக்கம். வெல்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே பிரதர், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னைக்கு வந்தோடனே டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க, அது நான் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், அந்த கோப்ரோ. ஏன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டது கோப்ரோ கம்மி, கோப்ரோ கம்மின்ட்டு. ஆக்சுவலாக ஆக்ஷன் கேமரா நம்ம கிட்ட எல்லா வேரியன்ட்லயுமே இருக்கு. அப்படி 1000 ரூபாயிலிருந்தே இருக்கு. சரியா? 1000 ரூபீஸ். 1000 ரூபா ப்ரோ. எந்த பின்னாடி அது 1100 1200 ரூபாய் கிடையாது ப்ரோ. 1000 ரூபாய் கூட கிடையாது, 999 ரூபாய்க்கு தான் கம்மி. ஓகே, இந்தாங்க இதுதான் கேம். ஓகேவா? 1000 ரூபீஸ் ப்ரோ. இதுக்கு முன்னாடி ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோ, உங்கள் பேர்? நம்ம என் பேர் தேவா தமிழ் செல்வன், என் கம்பெனி பேர் வந்து தேவா சிஸ்டம் சொல்யூஷன். ஓகே. ஸோ ஜஸ்ட் கூகுளில் தேவா சிஸ்டம் சொல்யூஷன் டைப் பண்ணாலே லொக்கேஷன் வந்துடும். ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் என் கடை எங்கே இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, கே4 பொலிஷன் ரவுண்ட் ஆனலேருந்து 1 கிலோமீட்டர் தான், அண்ணா நகர்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். ஐநாவரம் பார்டர் வரைக்கும் போவேன். ஓகே பிரதரோ, நம்பர் லொக்கேஷன் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். முக்கியமாக ஆன்லைன் டெலிவரி இருக்குது ப்ரோ. இருக்குது. எந்த பொருள் வாங்கினாலும், எது வேணாலும் ஆன்லைன் டெலிவரி இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்காங்க, டன்சோ போட்டுப்பாங்க. ஓகே, அது மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஆல் ஓவர் இந்தியா அனுப்புறீங்க? பேன் இந்தியா நாங்கள் பண்ணிட்டு தான். சூப்பர், ஆட் பண்ணுங்கள் பிரதர் இதை. ஓகே ப்ரோ, 1000 ரூபாய்க்கு ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னா அது எப்படி இருக்கும், என்ன இருக்கும்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். இதில் என்ன இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே. ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங். வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் தனியாக கொடுத்துறீங்க. ஓகே. எஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து கேமரா கையில் பிடிங்க. ஓகே, அடுத்தது கேமரா ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் மவுண்ட். இது என்ன ஓ ஹெல்மெட் மாட்டுறதெல்லாம், ஆமாம் அந்த மவுண்ட்டு. ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று வந்துருக்கு. பேண்டேஜ். ஓகே, பேண்டேஜ். ட்ரைபாட் மவுண்ட் ப்ரோ. இது வந்து பெரிய பெரிய கேமராவில் வருது ப்ரோ, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மவுண்ட். ஓகே, இது ஒரு ஆக்சரிஸ் தனி. அடுத்தது நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் என்ன இருக்கா ப்ரோ? வர என்ன அச்சய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோதானே ப்ரோ? கேபிள். அடுத்தது ப்ரோ, இந்தாங்க பேஸ் பிளேட். இன்னும் இருக்கா ப்ரோ? இது என்ன, இதெல்லாமே 1000 ரூபா மொத்தம் அந்த செட் அப்படியே. இப்போ இதை வாங்கிட்டேன்னா நான் பைக்கிற மாதிரி கிளம்பிடலாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த கேமரா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்கல்ல, அவங்க மேலே தப்பு இல்லைனாலும் எதிர்க்கிறவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் தான் தப்பாக வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ கேமரான்னு ஒன்று இருந்ததுனா கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் இருக்குன்றதுக்காக தான் இது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நீங்கள் சொன்னது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன் ப்ரோ. இந்த ஆக்சிடென்ட் மாற்றுறதுலேருந்து தவிர்க்கிறது பெரிய விஷயம், இதுதான் பெரிய வேணும். ஏன்னா மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ல வந்து யார் பண்ணாங்கன்றது இதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ப்ரோ. அதை விட என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பேசிக்காக வாங்கணும், ஆனால் வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் கேமராவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எவ்வளோ பேர் நம்மகிட்ட இருக்குது இது, எப்போ கேட்டாலும் ஸ்டாக் அப்படியா? இன்கேஸ் ஸ்டாக் இல்லைனாலும் நாங்கள் எத்தனை நாளில் வரும்ன்றதை முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் இப்போ ஸ்டாக் ரெடியாக இருக்குது, ரெடி ஸ்டாக் இருக்குது, தயவு செஞ்சு வாங்கியிருக்கு. இப்போவே எக்கச்சக்கமான இது, ஏன் இதெல்லாம் வந்து தனியாக ஆக்சரி தனியாக நீங்கள் வாங்கினீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு 500 ரூபா 600 ரூபா எல்லாம் வாங்க முடியாது மவுண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ. இவர் கேமராவோடயே சேர்த்து 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு, சாரி 999 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு, வேற லெவல் ப்ரோ. எனக்கு இப்போ இந்த கோப்ரோ வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு காமிச்சிருக்கீங்க, இதை விட கொஞ்சம் அதிகமான எவ்வளோ நம்மகிட்ட இருக்கு ப்ரோ? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயில் ஒரு மாடல் இருக்கேன் கிட்ட. ஓகேவா? 3500 ரூபாய்க்கு 4K ஃபோர்கே வராது ப்ரோ, அதில் 4Kன்னு போட்டிருக்கோம், 1080 ப்ராக்ரஸிவ் தான் வரும், 170 டிகிரி சூப்பர் வைட் லென்ஸ். 170 டிகிரி
நான் 140 டிகிரி தான் பாத்துர்க்கேன் 140 ல என்கிட்ட வந்து 2500 ரூபாய்க்கே இருக்கு ஓகே பட் அது ஏன் நான் உங்களுக்கு சொல்லனா நீங்க 140 வாங்குறதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 170 சூப்பர் வைட் வாங்கிட்டு போயிடலாம் ஓகே சூப்பர் ப்ரோ நான் சொல்றது உங்களுக்கு புரியதா ஓகே அதுக்கு இதுக்கு உங்களுக்கு இருக்க வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம எவ்வளவு அதாவது நீங்க இப்படி தான் இருக்கீங்க அப்படினா ஃப்ரேம்ல அந்த அளவுக்கு வைட் இருக்கும் இத நீங்க ரியல் டைமா நீங்க என்ன வச்சு நீங்களே பாருங்க எவ்வளவு வைட் இருக்குன்னு ஓகே என்டைரா கவர் ஆகுது ப்ரோ இப்போ நான் வந்து ஃபிஷை மாதிரி தான் கிட்டது இப்போ நம்ம யாருமே வேணாம் நீங்களே ரியல் டைமா பாத்துக்கோங்க இதே கேமரா தான் 3500 ரூபாய் குடுக்குறேன் ஓகே சூப்பர் ப்ரோ சோ 170 சூப்பர் வைட்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் சூப்பர் ஓகே இது வந்து பாத்தீனா வைஃபையோட வித் வைஃபை மொபைல் அப்ளிகேஷனோட பேர் பண்ணிக்கலாம் ஓகே அப்ளிகேஷன் வழியாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இது எவ்வளவு வருது சொன்னீங்க 3500 ரூபாய் 3500 ரூபாய் ஓகே இதுக்கு நீங்க அந்த இதுக்கு அந்த ஒரு மூட்டை கொடுத்தீங்க ஆமா அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுப்போம் நாங்க இல்ல நம்ம வந்து 5800 ரூபாய் கேமரா 5800 ரூபாய் 5800 ரூபாய் வைஃபை இருக்கு Wi-Fi 4K 30 frames per second 1080p ல 60 frames per second அட்டகாசமா இருக்கும் இதுல ஏதாவது டவுட் அப்படினா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க இதோட வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே பிரதர் இதுல 4K இருக்கு வெறும் 5800 இது பேட்டரி பேக்கப் போட்டா எவ்வளவு வரும் நான் ஒரு ஃபேக்ட் உண்மையே சொல்லிறேன் என்னதான் நீங்க கேமரா வாங்கினாலும் 30 ல இருந்து 45 நிமிஷம் தான் அதோட பேக்கப் பேக்கப் இருக்கும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் இதெல்லாம் போய் ஆனா இதுல இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா நீங்க ஜஸ்ட் பேட்டரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உங்க பவர் பேங்க கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் அப்படியா ஆன் ஆகும் இது பெரிய விஷயம் ப்ரோ ஆமா பேட்டரி வாங்கணும் அதெல்லாம் நீ முன்னாடி சொல்லிரணும் ஆமா அடிஷனல் 600 ரூபாய் கொடுத்து பேட்டரி வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல ஓகே நம்ம பவர் பேங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் 5800 800 ரூபாய்க்கு இத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறீங்க பெகன் அந்த கட்டப்பை ஆமா அகைன் அந்த கட்டப்பை கட்டப்பை கொடுத்துருவீங்க இதுக்கும் அதை விட பெரிய கட்டப்பையா கொடுப்போம் ஓ அதை விட பெரிய கட்டப்பை கொடுத்துறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் ஓகேவா இந்த 5800 ரூபாய்ன்றதே வந்து ஒரு 20000 ரூபாய் 25000 ரூபாய் கேமரா வரைக்கும் இருக்கும் என்கிட்ட 5000 ரூபாய் ஒரு கேமரா இருக்கு அப்ப அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஓகே அது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிற கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பெரிய லெவலில் கேமராவோடய கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கட்டப்பையா இல்லை இதுக்கு வந்து சூட்கேஸே நம்ம கொடுத்துடலாம் ஓகே ஸோ இதோ இருக்கு இதுதான் நம்மளோட கேமரா ஓகே ஓகேவா இதை ஓப்பன் பண்ணி நீங்களே ஆன் பண்ணி பாருங்கள் இதோட ஃபீல் எப்படி இருக்குது டச் எப்படி இருக்குது வெயிட் குவாலிட்டி ஆகட்டும் கேஜ் ஆகட்டும் எல்லாமே வித் டச் ஸ்க்ரீனு டச்சை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லட்டுமா இதில் லென்ஸ்லாம் மாற்றிக்கலாம் வந்துடும் அவ்வளவுதான் இப்போ நீங்க தனியா வீடியோ பண்றீங்க ஒரு vlog எடுக்கறீங்கன்னா நீங்க மொபைல்லே கனெக்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரண்ட் ஸ்கிரீன்லயே பாத்துக்கலாம் ஃப்ரண்ட்டும் கலர் ஸ்கிரீன் அதுதான் இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் ஃப்ரண்ட்டும் கலர் ஸ்கிரீன் கலர்லயே வருது வேற லெவல்ல ஓ இதுக்கு என்னன்னா பிரதர் தரீங்க அதுக்கு சொல்லுங்க பிரதர் இதுக்கு ஷட்டர் கீ கொடுத்துருவோம் அதுக்கு கொடுத்த மாதிரி எல்லா மவுண்ட்ஸும் கொடுத்துருவோம் மவுண்ட் எல்லாம் கொடுத்துருவீங்க அதுலயே வந்துரும் ஹேண்டில் பார் மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும் லென்ஸ் வேணும் அப்படினா கஸ்டமர் ஸ்கோப் தான் தனியா பே பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆமா இது எல்லாத்துலயுமே லென்ஸ் வந்து கழுட்டர் ஆப்ஷன் தான் இப்போ நாங்க ப்ரீ டிஃபைண்டா யுவி லென்ஸ் கையில கையோட கொடுத்துருவோம் ஓகே மத்தபடி உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான லென்ஸ் நீங்க அப்படியே பர்சேஸ் பண்ணிக்கலாம் 6 லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 2500 வரும் அவ்வளவுதான் ஆனா நம்ம கலர்ஃபுல்லா வீடியோ காட்டலாம்னா அதை வச்சு பண்ணலாம் பிரதர் வேற லெவல்ல லென்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க ட்ரோன்ல கட்டி அனுப்பும் போது வேற லெவல்ல இருக்கும் ND4 ஆகட்டும் 14 ஆகட்டும் மேக்ரோ லென்ஸ் ஆகட்டும் இன்னும் உரப்பட்ட லென்ஸ் இதுல இருக்கு அது ஒண்ணுன்னா நம்ம அந்தந்த யூசேஜ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமருக்கு எப்படி கேக்குறங்களோ அந்த மாதிரி கொடுத்துறலாம் சூப்பர் பிரதர் உண்மையாலுமே இது ஒரு என்ன சொல்றது ஒரு கோப்ரோ 10 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எனக்கு பெஸ்ட் இதா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர் மைக் செகண்ட் ஹேண்ட் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு வின் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு அதான் அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ இதை சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட அவுட்புட்டோட வீடியோவை நான் உங்களுக்கு கேட்டீங்கன்னா நான் அனுப்பி விடுறேன் பார்த்தாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் இந்த கோப்ரோக்காகவே வரப்போகுது பிரதர் கெட் ரெடி நீங்கள் எனக்கு அடுத்து நான் இப்போ யூடியூபர் ஆக போகிறோம் பிரதர் முக்கியமான ஒரு விஷயம் மைக்கு என்கிட்ட இந்த கதை சொல்லலாமா உங்களுக்கு என்ன மைக் வேணும் 100 ரூபாயிலிருந்து இருக்கு 990 வயர்லெஸ் மைக் கொடுக்குறேன் ப்ரோ நான் எவ்வளோ 990 ரூபா சரி ஓகே காமிங்க ப்ரோ வித் சரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஓகே நான் அதான் கேட்கலான்னு வந்தேன் இப்போ எங்கே எல்லா இடத்துலையும் 1000 ரூபா தான் வருது நம்ம கிட்ட அந்த 1000 வாங்க இது என்ன ஸ்பெஷல் காட்டுறேன் ப்ரோ என்கிட்ட மைக்குனா சும்மா அந்த ஒரு மைக் ரெண்டு மைக் வச்சு ஜஸ்ட் அப்படியே ஷோ ஆஃப் காட்டுறது இல்லை இது சிங்கிள் மைக் 999 ரூபாய் ஆக்சுவலாக இது நாங்களே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஓகே இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் படித்தோம் நீங்கள் சொன்னீங்க 999 உங்களால் வந்து கொடுக்க முடியும்னு அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் நாங்கள் இந்த ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இப்போ இது பார்த்தீங்கல்ல இது வந்து டியூல் மைக் இதுலேயே
சும்மா என்கிட்ட இந்த ஒரு மைக் ரெண்டு மைக் வச்சு பண்ற பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஓகேவா? இது சிங்கிள், இது டியூல், இது என்ன பிரமாதம். இதை விட சூப்பரா சொல்ற DSLR க்கு வயர்லெஸ் மைக் எவ்வளவு கொடுத்து ப்ரோ வாங்குவீங்க? ஒரு மினிமம் ஒரு சிங்கிள் மைக், சிங்கிள் மைக் ஒரு 12 ரூபா 13 ரூபா ப்ரோ. டியூல் மைக் அதான் 22-25. ஓகே, இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட். இன்னும் கொஞ்சம் பெரிய பிராண்டா 30 ரூபா வரைக்கும் வரும். 30 ரூபா கண்டிப்பா. 3000 ரூபா டியூல் டிரான்ஸ்மிட்டரோட. இது DSLR கனெக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். இத கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். வாவ் ப்ரோ, இது வேற லெவல். வெறும் 3000 ரூபாய்க்கு ஒயர்லெஸ் மைக் ஃபார் DSLR. ஸோ ப்ரோ, இப்போ நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக்கை உங்கள் ஃபோன்லேயே போட்டு செக் பண்ணலாம். DSLR-க்கு 3000 ரூபாய் ஒயர்லெஸ் மைக் எப்படி ஒர்த்தா ஒர்த் இல்லையான்றத இந்த டியூல் மைக்கை நான் செக் பண்ணுறதுலேயே தெரிஞ்சிருவோம். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ரோ. விலாகஸ்க்கும் சரி, ஒரு ஒரு யூடியூபர்ஸ், மார்க்கெட் யூடியூபர்ஸ்க்கும் சரி, வேற லெவல். 3000 ரூபாய்க்கு ப்ரோ, 3000 ரூபாய்க்கு நம்மள மாதிரி தெரியல ப்ரோ. இது இது நம்ம கனெக்ட் பண்ணி உங்க இதுலயே ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். பண்ணிடலாம். அப்ப தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்கு. இது அப்படியே வர வரவே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும், பாத்துக்கோங்க. சூப்பர் பிரதர், இது வந்து 3000 ரூபா. 3000 ரூபா. அடுத்து என்ன பிரதர் நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ? இப்போ யூடியூபர்னு ஒன்று தான் நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்காக ஒருத்தர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ தேவைப்படுறது என்ன இருக்கும்? ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாண்டு, ஆமாம், ஓகேவா? ரெண்டாவது ஒரு லைட்டு, ஆமாம். மூணாவது ஒரு மைக்கு, ஆமாம். நாலாவது எந்த ஃபோன் இருந்தாலும் பண்ணலாம், ஓகேவா? இந்த ஃபோனில் தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. சாதாரண ஃபோன் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் ஊறப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்ததுனாலே வேறு லெவலில் ஹிட் ஆகிடும். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யாராவது வராங்க, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் அப் ப்ரோனுங்க, அப்படியே அந்த கிட்டை கையில் தூக்கி கொடுத்துருவோம். 1200 ரூபா ஒரு கிட்டு. இதில் மொத்தம் 5 ஐட்டம் வரும். ஒரு பிஸ்டல் ட்ரைபாடு, ஒரு மொபைல் ஹோல்டரு, ஒரு லைட்டு, ஒரு மைக்கு, ஒரு ஷட்டரு. ஓ, மைக்கோட சேர்த்து கொடுத்துருக்கு. ஓ, தனியாக வச்சுருக்கீங்களா ஷட்டரோட? சூப்பர் ப்ரோ, இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ப்ரோ இது. ஓகே, இந்த லைட்டே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 800-900 ரூபா பக்கத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 950 ரூபா இந்த லைட்டோட வேலை, மார்க்கெட் வேல்யூ. ஓகே, லைட்டுக்கும் உங்களுக்கு மைக்கு ஷட்டரு எல்லாமே வந்துடும். இதில் அப்படியே நீங்கள் கழட்டிட்டு DSLR-ஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிஸ்டல் ட்ரைபாட DSLR-ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட லேம்பில் தூக்கி மாட்டிக்க வேண்டியது தான். சூப்பர் பிரதர், இது வேணாலும் கழட்டிக்கலாம், ஒயர்லெஸ் மைக் கூட இடத்துல மாட்டிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். இது அப்படியே வேண்டாம்னா இதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகே கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ எடுக்கிறது கண்ணு மாதிரியே பிடிச்சி வச்சுக்கலாம், கண்ணு மாதிரியே பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். 1200 ரூபா. 1200 ரூபா. ஓகே, சூப்பர் பிரதர், இது நல்ல விஷயம். ஆனால் இங்கே நிறைய ட்ரெண்டிங்கான யூடியூப் கேஜெட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்கீங்க பிரதர். ஆமாம் ப்ரோ, நான் ஒன்று ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக கொடுக்க முடியுமோ சர்ச் பண்ணி தான் எடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படியே இப்போ ஃபுட் பிளாக் எடுக்கிறவங்களுக்கு என்கிட்ட பயங்கரமாக ஓடும். ஓகே ப்ரோ, நான் ஃபுட் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அவங்க ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு அவங்களும் தெரிவாங்க, அவங்க சாப்பாடும் தெரியும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க அந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, லைட் ரொம்ப இன்னோவேட்டிவான விஷயம். ஆமாம், இவன் சூப்பராக இருப்பான். லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட கிளாரிட்டி காட்டுறப்ப. ஆமாம் ப்ரோ, ஆன் பண்ண 3 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இது போதுமே நம்ம மூஞ்சி வெள்ளையாக காட்டுறதுக்கு, இது போதும் நினைக்கிறேன். அதாவது இன்னும் ஃபுட்டுன்னும் போது வந்து உங்களுக்கு வித்தியாசம். இப்போ நான் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்லேயே இந்த லைட்டோட டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஆக்வர்டாக இல்லாமல் சாஃப்ட் பண்ணி கொடுக்குது லைட், அதுவே பெரிய விஷயம். இதே பெரிய விஷயம். நம்ம வந்து சின்ன அந்த அந்த ஃபுட்டோட அவுட்புட் எடுக்கும்போது பயங்கரமாக இந்த லைட் கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஒரு கலர்ஃபுல்லாக காட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அது எவ்வளோ? 1000. 200. ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, சூப்பர். எனக்கு உண்மையாலுமே இந்த மைக், அதான் ப்ரோ, கோப்ரோலையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, மைக்லையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ட்ரைபாட் வித் லைட் வித் மைக் வித் ட்ரிகர். அப்போ 100 ரூபாய்க்கு கூட ரிங் லைட் இருக்கு ப்ரோ. 100 ரூபாய்க்கு ரிங் லைட், 100 ரூபாய்க்கு ரிங் லைட் இருக்கு, 100 ரூபாய்க்கு ட்ரைபாட் இருக்கு. இப்போ ஒரு பிகினர்னும் போது ஓகே அவங்க கிட்ட டபுள் டிஜிட். இப்போ நான் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ரிங் லைட் வேணும்னா 100 ரூபாய்க்கு இருக்கு. இல்லை ப்ரோ, எனக்கு பெருசாக ரிங் லைட்னா இவ்வளோ பெரிய ரிங் லைட் பார்த்துருக்கீங்களா? ப்ரொஃபஷனல் லைட் அது இருக்கு. இந்த பெரிய பெரிய சலூன்ஸ்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பல்ப் பல்பாக ஓட்டிருப்பாங்க தெருமா, ஓகே, அந்த லைட்லாம் கூட என்கிட்ட 900 ரூபீஸ் வச்சிங்கன்னா உங்களோட வீட்லேயோ இல்லை உங்கள் ஸ்டுடியோவையோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அளவுக்கு மாற்றிட முடியும். சூப்பர். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடையை இந்த மாதிரி பார்க்குறேன்றது நான். அதாவது கம்மி விலையில் நீங்கள் வாழுங்க, நான் கொடுக்குறேன். கிடையாது, எங்க விக்கிறவனும் ஒரு வியாபாரி தான் விற்பான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு எல்லாராலையுமே கம்மியா கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்க கஸ்டமரை லூஸ் பண்ணிடுறீங்க. ஒருத்த ஒரு இன்னோவேட்டிவா ஒண்ணு பண்றானும் போது அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது பிரைசிங்ன்ற விஷயத்துல டிராப் ஆயிடுது நிறைய இந்த இடத்துல மாட்டிக்கிறோம். ஆமா, அந்த பிரைசிங்கை நம்ம பிரேக் பண்ணுறதுனால எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஒரு ஒயர்டு மைக்கை 1000 ரூபான்னு வாங்கினு இருப்பாங்க, அதில் ஒன்றுமே கேட்காது, வின் நாய்ஸ் அடிக்கும் கேட்கும். இப்போ நான் ஒயர்லெஸ் மைக்கையே 1000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அவனுக்கு செம்ம ஹாப்பி. ஓ, என் வாய்ஸே பார்க்க ஒரு பெரிய சேனல்ல இருந்து பேசுறவங்க வாய்ஸ் மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா ப்ரோ, ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இது ஜஸ்ட் சார்ஜ் போட்டு விட்டா போதும், ஒரு மணி நேரத்தில் நம்ம எடுத்து நம்ம பாட்டு வேலையை கல்லு கிளம்பலாம். சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு ஷூட் நடந்துகிட்டே இருக்கும், அப்பதான் வந்து 4 பேர் வருவாங்க. அப்ப நீங்க ஒயரெல்லாம் சுத்தி பேக்ல வச்சு அந்த கஷ்டம் தூக்கி வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ட்ரையல் கேமராஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டுக்குள்ள எல்லாம் மாட்டுவாங்க தெரியுமா? ஓகே,
அந்த கேமராலாம் கூட என்கிட்ட இருக்கும். சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ப்ரதர். இல்லைன்னா அந்த நம்ம தோட்டத்துக்குள்ளே வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது எவ்வளோ ப்ரதர் இது? இது ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபான்னு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்க்ரீனோடையே வரும். ப்ளஸ் பவர் பேங்க்லாம் இதுக்கு தேவை கிடையாது. ஓகே, யாராவது ஒரு சோலார் பேனல் கீழே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அவன் பாட்டுன்னு வேலை செய்வான். ஓகே, அதே மாதிரி 100 ரூபாய் ட்ரைபாட் இருக்கு என்கிட்ட. அது என்ன இங்க பாருங்க, கொரிலா ட்ரைபாட் நான் 500 ரூபீஸ் கொடுக்குறேன். 500 ரூபாய் ப்ரோ? 800 ரூபா 900 ரூபா சொல்லுங்க ப்ரோ. வெளியில கொரிலா ட்ரைபாடு கேஜ் நீங்க பிடிச்சி பாருங்க. நான் வந்து என்கிட்ட 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்றதால இதுல குவாலிட்டி இல்லாம போயிடுமோ இல்ல வெயிட் இல்லாம போயிடுமோன்ற அந்த பயமே கிடையாது. ரெண்டாவது இதுல டிட்டாச்சபிள் நாப் தான். ஓகே, டிட்டாச்சபிள் நாப் ஆஸ் எ கேமராமேன் நீங்க பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்ட் இருக்கு ப்ரோ. அந்த சிலிக்கான் அப்படியே நல்லா ஹெவியா இருக்கு. அதே தான் 500 கொடுக்குறோம். 500 தான் ஃபாஸ்ட் மூவிங்ல இந்த சிலிக் ஜஸ்ட் 500. ஓகே, இதுவும் ஒண்ணு. ஓகே, அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மோனோபாடுக்கு அட்டாச் பண்ற ஸ்டிக். ஓகேவா? ஓகே, இது பிடிச்சி பாருங்க. இரும்பு தான் ப்ரோ, இரும்பு. அதே மாதிரி நீங்க இதுல மோனோபாடை வச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் இது ஆகாது, அந்த அளவுக்கு டைட்டா இருக்கும். மேல வர நெக், இந்த நெக் பாத்தீங்கன்னா தெரியும், லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் எந்த மோடுனாலும் மாத்திக்கலாம். 270 ரூபீஸ் இது. 270 இதை வச்சே நீங்க வந்து வீடியோவும் எடுத்துக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். சோ வீடியோ கிரிப்பா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். டேபிள் டெக்கரேட்டிவா பண்ணிக்க முடியும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 270. ஓகே, அடுத்து ப்ரோ மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா மதன் கௌரி எத்தனை பேர் பாப்பாங்கன்னு தெரியல, பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க ப்ரோ. ஓகே, 800 ரூபா. ஓகே, இந்த ஸ்டாண்டு வேலை 800 ரூபா. இதில் நாங்கள் ஒரு டேப் ஹோல்டர் கொடுத்துருவோம், நீங்கள் டேப்பை மாட்டிக்கலாம், கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டேப் ஹோல்டர் மாதிரி, இதுவும் மைக் ஸ்டாண்டு தான். இது வந்து 700 ரூபீஸ். இது பியூர் மெட்டல். இது 700 ரூபீஸ். அதோட கணத்துக்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்கு ப்ரோ. ஓகே, சூப்பராக இருக்கும். 700 ரூபீஸ் அது. இதெல்லாம் பார்த்தீங்கல்ல கிச்சன் ஹோல்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா மேலே கிச்சன்ல மேல மாட்ட முடியும், சைட்ல மாட்ட முடியும், எப்படி வேணாலும் மாட்டலாம். டேப் மாட்ட முடியும். இப்ப நம்ம அந்த கார் ஹோல்டர்லாம் வந்து வரும், பெரிய கார் ஹோல்டர். ஓகே, அது மாட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து இது. அதாவது யூடியூப் பார்த்து சமைக்கிறவங்களுக்கு நல்லதா இருக்கும், பயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து வீடியோ ஷூட் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். டேப் வந்து ஒரு இடத்துல மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சமையா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ட்ரைபாடுன்னு பார்த்தா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட இப்போ என் கையில் ஆன கலெக்ஷன்லேயே வந்து 13-14 கலெக்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளோ வருது? இதெல்லாம் அதே மாதிரி ட்ரைபாட்ஸ் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 250 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி வரும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து கியர் டைப்பு. ஓகே, கியர் டைப் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்து மேக்ஸிமம் டிஎஸ்எல்ஆருக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிஎஸ்எல்ஆர் இப்போ கையில் வேறு பிடிக்கிறதுக்கு இதை வச்சு பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, பிஸ்டல் ட்ரைபாட்ஸ் இருக்கு. ட்ரைபாட்ஸில் ஊறப்பட்ட வேரியன்ட் இருக்கு ப்ரோ. ஒரு சூப்பர் டூல் இப்போ காட்டுறேன். ஆமாம் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. நானும் அதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் மட்டும் இல்லை ப்ரோ, அந்த 90s பிறந்த அத்தனை பேர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ இதுதான் 90s கிட்டோட வரப்பிரசாதம். ஆமாம், அந்த காலத்தில் நம்ம வாங்கி எத்தனை உடச்சிருப்போம், நம்மளை எவ்வளோ ஏமாத்திருப்பானுங்க. ஓகே, கடையில் போய் ஒரு சிப்பை வாங்கிட்டு வந்தால் அந்த சிப்பை வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த கேமே பர்டிகுலர் கேமே இருக்காது. அதை தவிர்த்து மற்ற எல்லா கேமும் இருக்கும். வீட்டில் சண்டை மேக்ஸிமம் வரதுக்கு காரணமே இதுவாக தான் இருக்கும். ரெண்டாவது இதில் நமக்கு வந்து பேட்டரி வாங்கி போடணும், ரிமோட்லேருந்து கைட்டி போகணுன்ற அவசியம் கூட இல்லை. ஓகே, இன்றைக்கி எல்லா குழம்பும் குழந்தைன்னு இருப்பீங்க, குழந்தைங்கலேருந்து வீடியோ கேமில் வாங்குறதுக்காக பேட்டரிலாம் கொடுக்க வேண்டாம். இல்லை இப்போ ஜென்ரேஷன் செல்லுக்கு போயிடுச்சுங்க, இதை கொடுத்தா அவங்க கண்டிப்பாக மாறிடுங்க நினைக்கிறேன். இந்த சவுண்டு மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, எங்கேயோ கேட்ட சவுண்டு மாதிரியே இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, வரப்போகுது சவுண்டு. கேட்டுருச்சுல்ல? கேட்குதா? 400 கேம் இருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், மேரியோ. சூப்பர் மேரியோ. ஓ, எப்படி ப்ரோ? ஐயோ, அதே மாதிரி தான் இருக்கு ப்ரோ, எல்லாம் அதே மாதிரி இருக்கு. ஐயோ, வந்துச்சு பாருங்க, முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. சூப்பர் ப்ரோ. எத்தனை கேம் இருக்குல? 400 கேம்ஸ் இருக்கு. மேரியோ, கான்ட்ரா, நீங்க பார்த்த அன்னைக்கு பார்த்த எல்லா கேமும் இதுல அப்படியே இருக்கு. ஓ அப்படியா? இது எவ்வளோ ரூபா வருது? 600. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? 600. ஐயோ, நான் நாயா பேயா அலைஞ்சலி அதை வாங்குறதுக்கு. இப்போ 600 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இதில். இதை இதில் இப்படி இதிலேயே விளையாடிக்கலாமா ப்ரோ? தருது. ஆமாம், விளையாடிக்கலாம் ப்ரோ. தேவைன்னா இதுலேருந்து கனெக்ட் பண்ணி டிவிக்கும் விளையாட முடியும். டிவியில் விளையாடலாம். கேபிள் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம எப்படி அந்த டிவியில் பார்த்தோமோ அதே மாதிரி கிளாரிட்டியோட தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னதான் ஹையர் எண்ட்ல அந்த கிளாரிட்டியில நம்ம வந்து PS4 வந்தாலும் பை என்ன 10 வந்தா கூட வந்தாலும் இதனோட ஃபீலை நம்மளால மாத்த முடியாது. கண்டிப்பா முடியாது. ப்ளர்ரா அந்த ஃபீலோட தான் விளையாடு. குடும்ப ரெண்டா போற அளவுக்குல சண்டை போட்டுருக்கும் ப்ரோ, அதுக்கு எனக்கு தெரியும் ப்ரோ. ஓகே, நான்லாம் வந்து அந்த கடகாரன் கிட்ட வாங்கிட்டு வந்தா அந்த கேமே இல்ல, நானுமே காசையும் திருப்பி கொடுக்க மாட்டான், கேமையும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். மன வருத்தத்துல பாதிச்சு பட்டிருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா ப்ரோ. இது நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா அதை விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 600 ரூபாய்
யூஸ் பண்ணிக்கோங்க இதை. சூப்பர், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க, ஹெல்ப் மட்டும் பயங்கரமாக பண்ணிடுங்க பிரதர். அவ்வளோதான், நாங்கள் யார் வந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். அது உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் நெகட்டிவிட்டி, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணால் தான் மேலே வர முடியும் கண்டிப்பாக. ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி, எல்லாரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர்.